ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவராத்திரிய பத்தி எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். பாருங்க, நவராத்திரி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சிவனை வழிபடும் விதத்துல ஒரு நாள் நம்ம கொண்டாடுவோம், அது சிவன் ராத்திரின்னு சொல்லுவோம். அதே போல அம்பாளுக்காக 9 நாள் நம்ம வழிபடுவோம், அதுதான் நவராத்திரின்னு சொல்றோம். நம்ம முப்பெருந்தேவியரை வழிபடுவோம். அந்த முப்பெருந்தேவியவர் தேவியர்கள் யார் யாருன்னா, அலைமகள், கலைமகள், மலைமகள். இந்த மூணு பேரையுமே நம்ம அன்னைக்கு வழிபடுவோம். ஃபர்ஸ்ட் 3 நாள் மலைமகளை வழிபடுவோம், அடுத்து அலைமகள், அடுத்து கடைசி 3 நாள் வந்து கலைமகள். 9 நாள் நம்ம ஒரு அலங்காரம் பண்ணி அம்பாளை வழிபடுறோம். ஆனா இந்த 9 நாள் இதோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, அம்பாள் வந்து மகிஷனை வதம் செய்வதுதான். வதம் செய்யறாங்க. அந்த 9 நாள் அவங்க தவமிருந்து வதம் பண்றாங்க. பாருங்க, அம்பாள் வந்து எப்படி படைத்தவர்கள், எல்லா சக்தியும் படைத்தவர்கள். அவங்க நினைச்சா ஒரே நிமிஷத்துல மகிஷனை அழிக்க முடியும், ஆனாலும் அவங்க ஒரே நிமிஷத்துல அழிக்கல. அதுக்காக கடும் தவம் செய்து அதுக்கப்புறம்தான் அவங்க அழிக்கிறாங்க. அது ஏன் அது மாதிரி செய்யறாங்க அப்படின்னா, மனிதனுக்கு இதை உணர்த்துறதுக்காக தான். எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம முயற்சி செய்யணும், முயற்சி செஞ்சு கடினமாக உழைத்தால்தான் நாம் அதில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத நம் மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காகவே நவராத்திரி 9 நாள் வந்து பழக்கம். நம் முன்னோர்கள் செஞ்சு பழக்கம் இருந்தால் தான் படைக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. முன்னோர்கள் செஞ்சு பழக்கம் இருக்கிறவர்களும் படைக்கலாம், இல்லை புதுசாக நம்ம வைக்கணும் குழுவை அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இதை வந்து படைக்கலாம், இதை செய்யலாம். இதை இல்லை குழுவே வேண்டாம், ஆனால் 9 நாள் நான் அம்பாவை வழிபடணும் அப்படின்னா வெறும் கலசம் ஊண்டி வச்சு கூட நீங்கள் அம்பாவை வழிபடலாம். ஆக மொத்தம் இந்த 9 நாளும் அம்பாவை வழிபடுறது தான் ரொம்ப முக்கியம். இந்த மண்ணால் அனுபவமையை பயன்படுத்துறதுனால பாருங்க, நம்ம இந்த மண் கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரியும் இருக்குது. இந்த 9 நாள் நிறைய பொம்மைகள் நிறைய பேர் வாங்குவாங்க, அதனால அவங்களுடைய வாழ்க்கை தரம், வாழ்வாதாரம் வந்து உயர்கிறது, வாழ்க்கையோட வாழ்வாதாரம் உயர்கிறது. அதனால ஒரு நாளும் ஒவ்வொரு பிரசாதம் செய்து, ஒவ்வொரு மலர்களை கொண்டு அலங்கரித்து, ஒவ்வொரு கோலம் இட்டு, நாம் தாம்பூலம் எல்லாம் கொடுத்து மகிழ்கிறோம். இந்த குழுவின் ஒவ்வொரு படிக்கட்டுகளும் ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு என்பது போல இந்த உலகத்தின் பரிணாம வளர்ச்சியை விளக்குகிறது. விளக்கும் விதமாகத்தான் இந்த படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பழங்கால தொல்காப்பியத்திலே இருக்குதுங்க இந்த ஓரறிவு கொண்டது, ரெண்டறிவு கொண்டது, மூன்றறிவு கொண்டது அப்படின்னு வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அதுல மரம், செடி, கொடி இதெல்லாம் வந்து ஓரறிவு கொண்டது. நத்தை, சங்கு இதெல்லாம் ரெண்டறிவு கொண்டது. கரையான், எறும்பு இவையெல்லாம் மூன்றறிவு கொண்டது. நண்டு, வண்டு இவையெல்லாம் 4 அறிவு கொண்டது. பறவை, விலங்கு இவையெல்லாம் 5 அறிவு கொண்டது. அதுபோல மனிதன் 6 அறிவு கொண்டவன். அதற்கடுத்து 7வது வந்து மனிதர்களை விட அடுத்த படி என்னவென்றால் தேவர்கள், சித்தர்கள், இவர்களெல்லாம் தேவர்கள், இவர்களெல்லாம் 7வது படி. 8வது படியில் கடவுள், கடவுள்கள் எல்லாம் 8வது படி. 9வது படியில் வந்து நம்ம என்ன வைப்போம் அப்படின்னா, அந்த முப்பெரும் தேவியரை வச்சு வணங்குவோம். இந்த தொல்காப்பியத்தில் அறிவு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா, அதுபடி தான் நம்ம படிகள்லையும் நம்ம அடுக்கிறோம். இது மாதிரி ஒரு படியிலையும் என்னென்ன அடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் படிக்கட்டு, ரெண்டாவது, 1வது மாதிரி ஓரறிவு கொண்டதை வந்து ஃபர்ஸ்ட் படியில், 2 அறிவு கொண்டது 2வது படி. அது மாதிரி நம்ம 9 படிக்கட்டு நம்ம அடிக்கிறோம். 9வது படியில் முப்பெருந்தேவியரை வச்சு கலசம் வைக்கலாம், இல்லை கலசத்தை முதல் படிக்கட்டில் கூட வைக்கலாம், இல்லை தனியாக கூட நம்ம அழகாத வாழையலை போட்டு அலங்காரம் பண்ணி அம்பாள் மாதிரி அதை தனியாகவும் வைக்கலாம் நம்ம. இது மாதிரி கொலுவில் 9 படிக்கட்டுகள் வந்து இந்த அடிப்படையில் தான் 9 படிக்கட்டுகளை அலங்காரம் பண்ணுறாங்க, அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து மனிதர்கள் அது அந்த இதில் வந்து வியாபார பொம்மைகள் கூட வரும். செட்டியாரம்மா அதெல்லாம் வச்சுருப்பீங்க, குழுவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், செட்டியாரு, செட்டியாரம்மா, அந்த வியாபாரம் பண்ணுறது அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அந்த 6வது படிக்கட்டிலேயே வரும். அதுக்கப்புறம் 7லேருந்தான் நம்ம கடவுள்கள், சித்தர்கள், அதுக்கப்புறமா கடவுள்கள், அதுக்கப்புறம் இந்த முப்பெருந்தேவியர். ஏன்னா முப்பெருந்தேவியர் தான் நம்ம வழிபடுறோம். அந்த 9வது படிக்கட்டில் தான் இந்த அம்பாள்லாம் வச்சுட்டு கலசம் வைக்கிறது. அந்த 9வது படிக்கட்டில் தான் நம்ம வைக்கிறோம். உங்கள் வீட்டில் நீங்களாம் கொலு வைக்கிறீங்க, ஏன்னா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் செய்யுங்க. வேறு ஏதாவது நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கருத்து தெரியுங்க. அதுபோல் நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ வீவர்ஸ்.